get started. Can you disable the notifications on the messages, because it's just popping up again and again? Is it on my system? That's very annoying. How to stop notifications? Just give me a second. Till the last class, you might have seen the testing na enna, adudaiya background enna, appadi paathirupeenga. Endha oru vishayathilum namma rendu ஆக்டிவிட்டிஸ் கிளியரா பார்த்துக்கும். ஒன்னு வந்து என்ன செய்ய போறோம், வாட் ஆர் வி டூயிங், வாட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட். ரெண்டாவது பகுதி ஹவ், எப்படி டெஸ்டிங்ல என்ன செய்ய போறோம், அது ஒரு பார்ட். டெஸ்டிங்க எப்படி செய்ய போறோம், அது ஒரு பார்ட். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதுல நிறைய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்க, டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்டேஷன்ங்கிறது என்னன்னாக்க, சப்போஸ் நம்ம இன்னைக்கு ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு 1 month வேலை பார்க்குறோம் ஒரு ஆஃபீஸில், திடீர்னு ஒரு 5 நாள் லீவில் போகிறோம். அந்த 5 நாள் லீவில் போகும்போது வேற யாராவது ஒருத்தருக்காவது அந்த நாலெட்ஜ் இருக்கும். இல்லைன்னாக்க நம்ம லீவில் போயிட்டு ஒரு நாள் வேலை அப்படியே நிற்கும். கஸ்டமர் வேலை நிற்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஆள் லீவில் போனதுக்கு வேலை நிற்கக்கூடாது. அந்த வேலை நிற்கக்கூடாதுன்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று, நமக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கும், அதுவும் நடக்கும். இதுக்கு பேர் நாலெட்ஜ் டிரான்ஸ்ஃபர் அல்லது நாலெட்ஜ் டவுன்லோட் அப்படின்னு. ஒருத்தங்க லீவில் போகிறாங்க அல்லது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரு அல்லது 1 மாதம் வரமாட்டாங்க, கஸ்டமருடைய வேலை நிற்கக்கூடாது. இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, கஸ்டமர் வேலை நிற்கக்கூடாதுன்னா அதை எப்படி பண்ணலாம்? ஒன்று, எனக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்தவனுக்கும் தெரியும், அதை நான் டெமோ கொடுத்து செய்யலாம். நான் செய்யும் போதே ஒரு மணி நேரம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது 2 மணி நேரம் சொல்லிக் கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் விட என்ன சொல்லி கொடுத்தாலும் அது ஓரலா நடக்கக்கூடாது. ஓரலா நடந்துச்சுனாக்க மறந்துடுவாங்க, அல்லது நீங்க சொல்லி கொடுக்கறதுல 70% ஞாபகம் இருக்கும், 30% மறந்துடுவாங்க. இதுக்காக தான் டாக்குமெண்ட் பண்ணும். டாக்குமெண்ட்ல எழுதி வச்சிட்டோம்னாக்க ரொம்ப ஈஸியா போயிடும். நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்லயோ ஆர்ட்ஸ் காலேஜ்லயோ எங்க போனாலும் எதுக்காக புக் இருக்குது, என் டீச்சருக்கு தெரியாதா? டீச்சரான எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. மறந்து போகாம இருக்கணும், கன்சிஸ்டண்டா எடுக்கணும் அதை. அப்படின்னா ஒரே வழி அதை டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது. புக்குங்கிறது ஒரு டாக்குமெண்ட், வீடியோங்கிறது ஒரு டாக்குமெண்ட், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட், எதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அது எல்லாமே டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் சரியா இல்லைன்னா அடுத்தவங்களை வேலை பார்க்க முடியாது. ஸோ ரூல் நம்பர் 1, ஒரு ஆள் போனதுனால வேலை நிற்கக்கூடாது. ரூல் நம்பர் 2, டாக்குமெண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, டெஸ்டிங்கில் வந்து இன்னைக்கு டேட் 5 ஆகஸ்ட் 2024. ஜஸ்ட் பிகாஸ் 1 பர்சன் இஸ் ஆன் லீவ், வாட் குட் நாட் ஸ்டாப் த நாலெட்ஜ் ஆஃப் 1% must be transferred to others also. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ரூல் கம்பெனிஸ். அதனால தான் நீங்க ஒரு யூசர் கைட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாம்சங் ஸ்மார்ட் போன் அல்லது டிவி ஆர் ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைட் இருக்கும்.
இந்த யூசர் கைடை தமிழில் போட்டிருக்கலாம், அல்லது இங்கிலீஷில் போட்டிருக்கலாம், ஸ்பானிஷில் போட்டிருக்கலாம். அதை படித்தா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த பார்ட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும், அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிகாஷனரி எடுத்துக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கும். இதுதான் டாக்குமெண்டேஷன். யார் படித்தாலும் புரியும், படம் போட்டிருப்பாங்க, டெக்ஸ்ட்டும் எழுதியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்டேஷனை அடுத்தவன் பார்த்தா புரியணும். இந்த டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா உலகத்தில் பல கோடி மக்கள்கிட்ட சாம்சங் ஃபிட்ஸ் வாங்குறாங்க. ஆளாளுக்கு ஒரு சந்தேகம் வந்து என்ன, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சந்தேகத்தை என்ன, அந்த சந்தேகத்தை எடுத்துக்கிட்டு கஸ்டமர் ரிசீவ்க்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரீன் ஷேரிங் உங்களுக்கு தெரியும் சரியா? என்னுடைய வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கோ, என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓப்போ என்னோடய ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களால் பார்க்க முடியுதுன்னா கையை தூக்குங்க, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். குட். ஸோ இல்லைன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு லட்சம் கால் வந்துச்சுன்னா அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அதுக்காகத்தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, இது எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணணும், எப்படி சார்ஜ் பண்ணணும், ஒரு பேசிக் இஷ்யூ இருந்ததுன்னா என்ன பண்ணணும், யார் எந்த நம்பருக்கு கால் பண்ணணும், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்டேஷன் இஸ் த கீ. இன்னைக்கு இந்தியாவில் அவுட் சோர்ஸிங் வெளிநாட்டிலேருந்து இவ்வளவு விஷயம் இந்தியாவில் சாஃப்ட்வேரில் நடக்கிறதுனா அதுக்கு ஒரே ரீசன், நமக்கு இங்கிலீஷ் தெரியும், நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். இந்த டாக்குமெண்டேஷன் சரியாக இல்லைன்னால் அவன் ஒன்று சொல்லுவான், நாம் ஒன்று புரிஞ்சுப்போம், நம்ம டீம் மெம்பர்கிட்ட இன்னொன்று சொல்லுவோம், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒன்று சொல்லுவார், ப்ராஜெக்டில் இருக்கிற சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒன்று புரிஞ்சுப்பான், டெஸ்டர் ஒன்று புரிஞ்சுப்பான், ஆளாளுக்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க. கடைசியில் கொண்டு கொடுத்தாக்க இதை நான் கேட்கலையே, இப்படி நான் கேட்கலையே அப்படின்னு அவன் சொல்லுவான். பைசா தர மாட்டான். முக்கியமாக பதினஞ்சு நாள் வேலை பண்ணியிருப்பீங்க, பதினஞ்சு நாள் வேலை பண்ண பிறகு நான் கேட்காத இதுக்காகையா பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், இந்த பதினஞ்சு நாளைக்கு நான் பில்லிங் காசு தர முடியாது தெளிவாக சொல்லுவேன். கஸ்டமர் காசு கொடுக்குற, நீங்கள் கஸ்டமராக இருந்து ஒத்தட்ட ஒன்று கேட்குறீங்க, அவர் வேற மாதிரி பண்ணி கொண்டு வர்றாரு, ஒத்துப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஹோட்டலில் போய் ஃப்ரூட் சாலட் ஒன்று கேட்குறீங்க, ஃப்ரூட் சாலடில் முக்கியமாக பப்பாளி பழம் போடாதீங்கன்னு சொல்கிறீங்க, அவர் பப்பாளி பழத்தை போட்டு கொண்டு வர்றார், என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் தான் கஸ்டமர், ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஸ்டமர், அதே மாதிரி சாஃப்ட்வேரில் காசு கொடுக்குறவன் கஸ்டமர். அந்த கஸ்டமர் நீ தப்பாக பண்ணால் பைசா கொடுக்கும். கஸ்டமர் சொல்கிறதான் ப்ராஜெக்ட் மேனேஜர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா? ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்கிறதான் டெவலப்பரும் டெஸ்டரும் புரிஞ்சிகிட்டு இருக்கானா? எப்படி தெரியும்? எழுதிட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டு. இந்த டாக்குமெண்ட் பண்ணலைனாக்க வேலை நடக்கிறது. இது புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சுன்னா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எக்ஸலண்ட், கிரேட், கிரேட். இப்போ நம்ம முக்கியமாக இன்னைக்கு ஒரு டாபிக்கு போகிறோம். வாட் டு டெஸ்ட், என்னதை டெஸ்ட் பண்ண போகிறோம், எதை டெஸ்ட் பண்ணுறோம், டெஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறீங்க, எதையா பண்ணுறீங்க? இதுக்கு முக்கியமாக ஒரு அஞ்சு கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபைவ் ஆங்கிள்ஸ் டு டெஸ்ட், அஞ்சு விதமான கோணத்துலேருந்து பார்க்கணும். ஒன்று, பார்ட்ஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். என்னத்தை டெஸ்ட் பண்ணுவேன்னா, முதல்ல நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு பைக்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்குறீங்க, என்ன டெஸ்ட் பண்ணீங்க? என்ன பைசா கொடுக்கணும் இல்லையா? பைக்கு பைசா கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அவன் பொறுப்பு கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து தான் வாங்குறீங்க. அப்படின்னா முதல்ல அதில் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஹேண்டில் பார் இருக்கா? கிளட்ச் இருக்குதா? பிரேக் இருக்குதா? டயர் இருக்குதா? ஸ்போக்ஸ் இருக்குதா? துருப்பிடிக்காமல் இருக்குதா? சீட் இருக்குதா? கிழியாமல் இருக்குதா? முதல்ல ஓட்டி பார்க்க மாட்டீங்க, கண்ணால் பார்ப்பீங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் விஷுவல் செக் அப்படிமா, விஷுவல் செக் ஆர் இன்ஸ்பெக்ஷன், விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், கண்ணால் பார்க்கணும். கான்ஃபிகரேஷன்னாலும் அது அது அதாவது இடத்துல தான் இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ ஒரு சினிமாவில் கூட ஒரு வடிவேலு ஜோக் ஒன்று இருக்கும்,
பைக்கெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு கீழே உட்காந்து பார்த்தா இன்ஜினே இருக்காது. முதல்ல பார்ட்ஸ் இருக்கணும், அந்த பார்ட்ஸ் கான்ஃபிகரேஷன் அதாவது அந்தந்த இடத்துல தான் இருக்குதான்னு பார்க்கணும். கரெக்டா? கிளட்ச் ஒரு சைட்ல இருக்கும், அந்த சைட்ல தான் கிளட்சை வைக்கணும். மாத்தி வச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு டிரைவிங் சரியா வராது. கியர் மாத்துறது வந்து காலும் கீழ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கணும். அது மாத்தி லெஃப்ட்ல வச்சாங்கன்னா உங்களால கியர் போட முடியாது, உங்களுக்கு பழக்கம் கிடையாது, ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அதனால முதல்ல எந்த ஐட்டத்தை கொடுத்தாலும் அதுல பார்ட்ஸ் இருக்கா, அது 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 இடத்துல இருக்கா, இதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணும். செகண்ட் செக்யூரிட்டி ஆர் சேஃப்டி, இது டெஸ்ட் பண்ணும். செக்யூரிட்டி என்ன, இப்போ நான் அந்த சொன்னேன் இல்லையா, சாம்சங் கேட்லாகோ அல்லது சோனி கேட்லாகோ அல்லது இந்த ஐஃபோன் வாங்கினீங்கன்னா இதை முதல்ல பண்ணாதேன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா கரெக்டாக நம்ம அதை தான் பண்ணோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 15 வருஷம் முன்னாடி யூஎஸ்லேருந்து ஒரு ரவுட்டர் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ரவுட்டர் வந்து 110 வோல்ட்ல தான் வேலை செய்யும். அந்த 110 வோல்ட்ல வேலை செய்யறதுக்கு போது நம்ம அதுக்குண்டான அடாப்டர் போட்டோம். ஏன்னா யூஎஸ்ல 110 வோல்ட், இங்கே 220 வோல்ட். அவன் சொல்லியிருந்தான் அதர் தேன் 110 வோல்ட்ஸ் பிளக் டு நாட் கனெக்ட் பெருசாக போட்டிருந்தோம். நானும் அதை படித்தேன். அதை படிச்சுட்டு எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தட்ட கொடுக்கும்போது அதை சொல்ல மறந்துட்டேன். அவர் என்ன பண்ணார், கரெக்டாக கொண்டு ரவுட்டரை இது பண்ணிவிட்டு ப்ளக்கில் போட்டு நம்ம ப்ளக்கில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ண புகஞ்சிச்சு. இது வந்து சிலதை செஞ்சால் நமக்கு ஆபத்து. ஸோ எடுத்தவனையும் ஒரு துப்பாக்கியை டெஸ்ட் பண்ணுவோம், சுட்டு பார்த்தா டெஸ்ட் பண்ணுவோம், சுட்டு பார்த்து என்ன டெஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லது ஒரு கன்னி வெடி இருக்குது, ஹேண்ட் கிரனேட், கைவெடி குண்டு இருக்கு, கைவெடி குண்டு என்ன பட்டுக்குன்னு அந்த பின்ன பிடிக்கிட்டா டெஸ்ட் பண்ணுவோம், பண்ணக்கூடாது. முதல்ல பார்ட்ஸை தான் பார்க்கணும், அப்புறம் எதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அதை பார்க்கணும். இல்லைன்னா நமக்கே ஆபத்தாக முடியும். மூணாவது தான் ஃபங்க்ஷனாலிட்டி அல்லது ஆர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு. ஃபங்க்ஷனாலிட்டி அல்லது ஃபீச்சர்ஸ்னா நீங்கள் காலேஜுக்கு அட்மிஷன் போடுறீங்க, அட்மிஷன் அதாவது அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷனில் மல்டிபிள் டேப்ஸ் இருக்கும். இந்த டேபில் உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைல், அடுத்த டேபில் எஜுகேஷன் ப்ரொஃபைல், அடுத்த டேபில் சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். செக்ஷன் செக்ஷனாக கொடுத்துருப்போம். எந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை லோட் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் அதை லோட் பண்ணணும். எந்த இடத்துல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் லோட் பண்ணுமோ அங்கே தான் லோட் பண்ணும். டேட் ஆஃப் பர்த்ங்கிற ஃபீல்டில் டேட் ஆஃப் பர்த் தான் வாங்கணும். இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபங்க்ஷனாலிட்டின்னு அது என்ன செய்யணுமோ அது செய்யுதா. நாலாவது பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு பைக்கை வாங்குறோம், பைக்கில் ஃபஸ்ட் கியர் போடுறோம், செகண்ட் கியர் போடுறோம், தேர்ட் கியர் போடுறோம், இதெல்லாம் அதனுடைய ஃபீச்சர்ஸ் அல்லது ஃபங்க்ஷனாலிட்டி. அதெல்லாம் சரியாக இருக்காது, பிரேக்கை பிடிச்சா நிற்குது, அது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிலே பிரேக் வந்துடும். இண்டிகேட்டருங்கிறது ஒரு சேஃப்டி, ஹார்ன் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி, பிரேக்குங்கிறது ஒரு சேஃப்டி. சேஃப்டியில் இருக்கிறதும் ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஃபங்க்ஷனாலிட்டின்னா குணாதிசயம், அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன குணங்கள் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறோம், என்ன ப்ராப்பர்ட்டிஸ், அது என்ன வேலை செய்யணும், அது எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி தான். அதுலேயும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாலிட்டி செக்யூரிட்டி. பர்ஃபார்மன்ஸ்னா என்னென்னா, பைக்கோட பிக்கப் எப்படி இருக்குது. 0 to 60 km போகிற ஸ்பீடு நான் ரைஸ் பண்ணணும்னா எவ்வளோ செகண்டில் அது மூவ் ஆகும், அது ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, எத்தனைக்கு மைலேஜ் வருது. ஒரு லிட்டர் போட்டால் 60 km வருதா, 80 km வருதா, 40 km வருது, அது ஒரு பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது லோடு வச்சுட்டு போகிறோம், இன்னொருத்தரை வச்சுட்டு போகிறாங்க. நான் ஒரு 70 கிலோ, அவர் ஒரு 80 கிலோ இருந்தார் வச்சுன்னா பார்த்தா 100 வச்சுட்டு இருக்கும்போது அதே ஸ்பீட் இருக்குதா. 150 கிலோ வெயிட் வைக்கும்போது அதே பிக்கப் இருக்குது, அது பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது கம்பேட்டிபிலிட்டி. கம்பேட்டிபிலிட்டின்னா என்வரன்மெண்ட் ரிலேட்டட். த பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஆல்வேஸ் ஸ்பீட்,
வெயிட் அல்லது வால்யூம், ரைட், இதெல்லாம் ரிலேட்டட் பர்ஃபார்மன்ஸ். ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறது ஆல் பார்ட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ். என்விரான்மெண்ட் ரிலேட்டட்னா என்ன? நம்ம ஒரு பைக் வச்சிருக்கிறோம், நம்ம ஊர்ல நார்மல் டெம்பரேச்சர் 23 டிகிரி அல்லது 25லேருந்து 35 வரைக்கும் போகணும், அல்லது 45 வரைக்கும் போகணும்னு வச்சுருக்கேன். இதே பைக்கை ஜம்மு காஷ்மீர் லடாக்ல கொண்டு போய் 0 டிகிரி சென்டிகிரேட் பனி இருக்கிற இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகுதான். அதே பைக்கு தான், அதே சாவி தான், ஆனா இங்க ஸ்டார்ட் ஆகுது, அங்க ஸ்டார்ட் ஆகுது. சேம் ஐட்டம், டிஃப்ரெண்ட் என்வரன்மெண்ட், ஒரே பொருள் அல்லது ஒரே ப்ராடக்ட், இடம் வேற, டெம்பரேச்சர் வேற. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், சென்னையில் ஒரு வேலை உங்களுக்கு, அல்லது திருச்சியில் வேலை, 30,000 ரூபா சம்பளம், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், இது பிடிச்சிருக்கா? பிடிச்சவங்களாம் கை தூக்குங்க. 30,000 ரூபா சம்பளம், திருச்சியில் வேலை, இது பிடிச்சிருந்துன்னா கை தூக்குங்க. நிறைய பேர் கை தூக்கிட்டாங்க. அதே வேலை, அதே சம்பளம், ஆனா இங்க இல்ல, அருணாச்சல பிரதேசத்துல ஒரு ரிமோட் கிராமத்துல. எத்தனை பேர் போவீங்க? எத்தனை பேர் கை தூக்குவீங்க? அதே வேலை, அதே சம்பளம் தான், ஆனா அருணாச்சல பிரதேசம். நிறைய பேர் தூக்கினவங்க கை இறக்கிறாங்க சில பேர். ஏன், என்னத்துக்கு ரீசன் அப்படின்னா, ஒரே விஷயமா இருந்தாலும் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆக ஆக ஒரு பேனா வச்சு எழுதுறோம், அந்த பேனாலே பல விதமான பேப்பர் இருக்கு, பாண்ட் பேப்பர் இருக்குது, நம்ம ரெகுலர் எக்ஸாமினேஷன் பேப்பர் இருக்குது, சில பேப்பர் ரொம்ப ரஃபா இருக்கும். அதே பேனா தான் வேற வேற பேப்பர்ல எழுதும்போது வேற வேற மாதிரி எழுதும். ஸோ என்விரான்மெண்ட் மாற மாதிர இதுவும் சேஞ்ச் ஆகும், சாஃப்ட்வேர்லயும் இந்த பிரச்சனை. ஸோ எதை டெஸ்ட் பண்ணினாலும் இந்த 5 ஆங்கிள்ல பார்க்கணும். கணேஷ் அல்லது கார்த்திக், இந்த ஆல் ஹேண்ட்ஸ் அட் ஃபர்ஸ்ட் கீழே இறக்கிடுங்க. எப்படி கீழே இறக்குவீங்க? ஆல் தி ஹான்ஸ், எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா சார்? ஹோஸ்ட்க்கு மட்டும் தான் இருக்கு சார். நான் இப்போ உடனே பண்ணிடுறேன். எல்லா ஹேண்ட்ஸையும் டவுன் பண்ணிடுங்க. பண்ணிட்டேன் சார். நான் ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 1 மினிட் கழிச்சு எல்லா ஹேண்ட்ஸையும் ரைஸ் பண்ணிடுங்க. கரெக்டா? யா, ஓகே சார். இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இது வரைக்கும் சொல்லி கொடுத்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சதா? இந்த 5 ஆங்கிள்ஸ் டெஸ்ட் புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஆன்லைன்ல இதுதான் வருது. குட், எக்ஸலண்ட். சரி, ஒரு 1 மினிட் கழிச்சு நீனாவே ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடு. அடுத்த விஷயம், சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னேன். இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்க இதுல 3 விஷயங்களும் நம்ம. ஃபர்ஸ்ட், ஃபீல்ஸ் அல்லது எலிமெண்ட்ஸ் அப்படின்னு. ஃபீல்ஸ் அல்லது எலிமெண்ட்ஸ்னா என்ன? நான் இப்போ ஒரு ஸ்க்ரீனுக்கு போகிறேன், மேக் மை ட்ரிப் .com போகிறேன். மேக் மை ட்ரிப்புக்கு போனீங்கன்னாக்க, ரைட், நான் ஒரு ஃப்ளைட்டு புக் பண்ணணும். இந்த ஃப்ளைட்டுங்கிறது ஒரு ஐகான், ஹோட்டல்ஸ்ங்கிறது ஒரு ஐக்கான், ஹோம் ஸ்டேஸ்ங்கிறது ஒரு ஐக்கான். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணும்போது இந்த எலிமெண்ட்லாம் இருக்கான்னு போகும். இதுக்கு உள்ள வர, இதில் உள்ள வந்தா இங்கே பார்த்தீங்கன்னா, ஒன் வேயா, ரவுண்ட் ட்ரிப்பா, இது ஒரு ரேடியோ பட்டன், இது ஒரு ரேடியோ பட்டன், இது ஒரு எலிமெண்ட். அப்புறம் இங்கே வர, ஃப்ரம் டெல்லி மும்பை, இது ஒரு லிஸ்ட் பாக்ஸ், ஃப்ரம் கொல்கட்டா டு மும்பை, இது ஒரு, இந்த லிஸ்ட் பாக்ஸ்ங்கிறது ஒரு எலிமெண்ட்.
எந்த தேதியிலிருந்து எந்த தேதி? 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி, ரைட்? கிளம்புறது 8ஆம் தேதி, ரிட்டர்ன் 12ஆம் தேதி. இது ஒரு கேலண்டர் கண்ட்ரோல், இது ஒரு கேலண்டர் கண்ட்ரோல். இதுல வந்து ஒன்னா ரெண்டா, இது ஒரு ஸ்லைடர் அப்படிமா, நாலு பேர் போயிட்டு வரும், என்ன கிளாஸ், ரெண்டு சில்ட்ரன் ரெண்டு அடல்ட், ரைட்? இதை அப்ளை பண்ற நீங்க வந்து இது ஸ்டூடெண்டா, ரெகுலரா, சீனியர் சிட்டிசனா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸா? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டிங் மாறும். இது ஒரு ரேடியோ பட்டன். ஸோ ரேடியோ பட்டனாக இருக்கலாம், லிஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம், கேலண்டர் கண்ட்ரோலாக இருக்கலாம், ஸ்லைடராக இருக்கலாம், டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம், பட்டனாக இருக்கலாம். இப்போ நான் சர்ச்சுங்கிற பட்டனில் போய் கிளிக் பண்ணினேன், கிளிக் பண்ணின பிறகு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது டெக்ஸ்ட் பாக்ஸ். பிரைஸ்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட், வெறும் வெறும் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், மாறாது, ரைட்? இது ஒரு டயலாக் பாக்ஸ், குட்டி டயலாக் பாக்ஸ். இதில் பட்டன், இது ஒரு பட்டன். ஸோ இங்கே நம்ம போகிறோம்னு வச்சுங்கன்னா, இந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுமா? அரைவல் டைத்த ப்ரைஸ் அசெண்டிங்கா டிசெண்டிங்கா? இது ஒரு விஷயம். ஒவ்வொன்றும் இது ஒரு சின்ன, இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், இது ஒரு ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், இது ஒரு ரேடியோ பட்டன். எந்த ஸ்க்ரீனுக்கு போட்டாலும் இதை ஸ்லைடர் அப்படிம்பாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் இதை மாற்றலாம். இந்த நான் ப்ரைஸ் அப்படி மாற்றுறேன், ஸ்லைட் பண்ணுறேன், ரைட்டா? 3500 ரூபாய்க்குள்ள எனக்கு கொடு அப்படிங்கிறது. இது செக் பாக்ஸ், நான் ஸ்டாப்பாக போகணுமா, ஒரு ஸ்டாப்பில் போகணுமா, இதெல்லாம் செக் பட்டன் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சாஃப்ட்வேருக்கு போனாலும் ஸ்டாட்டிக் டெஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கலாம், லிஸ்ட் பாக்ஸ், ரேடியோ பட்டன், செக் பட்டன், புஷ் பட்டன். அதுதான் நம்ம ரெகுலராக ஓகே கேன்சல்னு தோணும், அது புஷ் பட்டன். இதை தவிர்த்து கிரிட், கிரிட்டுங்கிறது அந்த டேபிள் இருக்கலாம், கிரிட் அல்லது டேபிள், டேபிள் இருக்காலத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். இதை தவிர்த்து ஸ்லைடர் கண்ட்ரோல் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. எங்க போனாலும் இதுதான்ப்பா. நான் ஸ்கைப்புக்கு போகிறேன், ஸ்கைப்பில் போயிட்டு செட்டிங்ஸ்க்கு போகிறேன், இதெல்லாம் ஒரு மெனு மாதிரி. இங்கே பாரு ரேடியோ பட்டன், இது ஒரு ரேடியோ பட்டன், வேறு மாதிரி கொடுத்துருப்போம், இது ஒரு புஷ் பட்டன். அப்பியரன்ஸா, ஆடியோ வீடியோவா, எந்த இடத்துக்கு போனாலும், நீ எந்த சாஃப்ட்வேருக்கு போ, உலகத்தில் எந்த சாஃப்ட்வேருக்கு போனாலும், நான் இப்போ இந்த எடிட் பட்டன் எடுக்கிறேன், சர்ச் பட்டன் எடுக்கிறேன், ஃபைண்டு கொடுக்குறேன், இங்கே பாரு. இதை தவிர்த்து நேவிகேஷனுக்கு டேப்னு ஒன்று இருக்கும், டேபு ஆர் மெனு இருக்கும். இங்கே மேலே பார்க்குறதெல்லாம் டேப், இது ஒரு டேப், இது ஒரு டேப், இது ஒரு டேப், டெக்ஸ்ட் பாக்ஸ், ரேடியோ செக் பார், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், புஷ் பட்டன், டெக்ஸ்ட் பாக்ஸ். நீ எங்க போ, உலகத்துல எந்த அப்ளிகேஷனுக்கு போ, இதுதான் இருக்கு. என்ன, ஒவ்வொருத்தனுடைய ஸ்டைலும் ஒருத்தன் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தன் பட்டனை சிவப்பு கலர்ல வச்சிருப்பான், ஒருத்தன் நீல கலர்ல வச்சிருப்பான், அவ்வளவுதானே ஒழிய எலிமெண்ட்ஸ்ங்கிறது இதுதான். ஸோ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த பாப்ஸ் அப்படிங்கிறது, இதை தத்து டைலாக் பாக்ஸ் இருக்கலாம், விண்டோவே ஒரு எலிமெண்ட் தான், டயலாக் பாக்ஸுங்கிறதும் ஒரு எலிமெண்ட் தான், ஐகான் ஆர் இமேஜ் அதுவும் ஒரு எலிமெண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணோம்னா முதல்ல பார்ட்ஸ் அல்லது எலிமெண்ட்ஸ் அல்லது கான்ஃபிகரேஷன் இருக்கா? நீ போயிட்டு என்ன பண்ணும், ஒரு ஸ்கிரீனுக்குள்ள அதாவது அந்தந்த இடத்துல இருக்குதா யோசிச்சு பாரு. மேக் மை ட்ரிப்ல ஃப்ரம் டு, லெஃப்டில் ஃப்ரம், ரைட்ல டூ இருக்கு, இப்படி பார்த்தா தானே புரியும். இதையே யோசிச்சு பாரு, டூ இங்க லெஃப்ட்ல வச்சு ஃப்ரம் இங்க போறணும், புரியுமா? அதாவது குழம்பிடுவோம். அதே மாதிரி ரிட்டர்ன் முதல்ல போட்டு டிபார்ச்சர் அப்புறம் போட்டு சரியா வர. சோ இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கான், எப்ப டிபார்ச்சர், எப்ப அரைவல், டியூரேஷன் எவ்வளவு, பிரைஸ் எவ்வளவு. இத மாத்தி கொடுத்தாலும் அரைவல முதல்ல கொடுத்து டிபார்ச்சர் அப்புறம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம குழம்பிடும். சோ
இந்தந்த எலிமெண்ட்ஸ் கரெக்டா இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். முதல் டெஸ்டிங் ஆல்வேஸ் இந்தந்த எலிமெண்ட்ஸ் அந்தந்த இடத்துல இருக்குதா, இந்தந்த எலிமெண்ட்ஸ் அப்புறம் வேலை செய்தாங்கிறது பின்னாடி வரும், ஃபர்ஸ்ட் இருக்குதா அப்படின்னு வேலை செய்தாங்கிறது அடுத்த பட்சம் இருக்கா, அதாவது அந்த இடத்துல தான் இருக்கணும், கண்ணு கண்ணு இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆர் விண்டோஸ் ஆர் டயலாக் பாக்ஸஸ் அப்படின். இது என்ன? இது ஒரு ஃபார்ம். நான் இங்கே ஹோம் பேஜுக்கு போகிறேன். இதுதான் மேக் மை ட்ரிப்போட ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் இதுதான் ஃபார்ம். ரைட், ஒரு ஃபார்ம்ங்கிறது என்ன? குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு ஃபார்ம்னு சொல்கிறோம். அதில் நேம் கேட்கும், அட்ரஸ் கேட்கும், ரோல் நம்பர் கேட்கும், ஸ்டேட் கேட்கும், மார்க் கேட்கும், எந்த பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறேன்னு கேட்கும், எந்த காலேஜ்னு கேட்கும். பேங்க்கில் லோன் அப்ளை பண்ண போகிறோம்னா எந்த லோன், என்ன டைப் ஆஃப் லோன், எவ்வளோ அமௌண்ட் வேணும், உனக்கு யார் கேரண்டி கொடுக்குறா அல்லது ஷூரிட்டி கொடுக்குறா, உனக்கு ரெஃபரன்ஸ் யார், என்னைக்குள்ள வேணும், உன் வேலை என்ன, எல்லாம் கேட்பாங்க. டெபாசிட் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்க்க, அதுலேயும் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. நம்ம இங்கே போகிறோம், அப்ளிகேஷன் ஃபார்ம், லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அல்லது லீவ் ஃபார்ம் அல்லது டெபாசிட் ஃபார்ம் எது வேணா இருக்கலாம். ஒரு ஃபார்ம்னா என்னன்னாக்க நத்திங் பட் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் யூஐ கண்ட்ரோல்ஸ். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த ஸ்க்ரீனில் இதை நீ ஸ்க்ரீன் சொல்லலாம். ஓகே, சில பேர் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க ஆர் ஸ்க்ரீன்ஸ். ரைட், ஆர் வெப்பில் பேஜ் அப்படின்னு, வெப் பேஜ் அப்படின்னு நிறைய எலிமெண்ட் இருக்கணும், அதுதான் ஃபார்ம். இப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லையோ டெபாசிட் ஃபார்மில் அக்கௌண்ட் நம்பர், நேம், அமௌண்ட் இன் நம்பர்ஸ், அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், சிக்னேச்சர் எல்லாம் அந்த இடத்துல இருக்கோ, அதுதான் ஒரு ஃபார்ம். குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஃபார்ம். இந்த ஃபார்ம் சரியாக வேலை பார்க்குதான்னு பார்ப்போம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னாக்க கை தூக்கும். எலிமெண்ட்ஸ்னா என்ன, ஃபார்ம்ஸ்னா என்ன, புரிஞ்சிச்சா? ரெண்டு பேர் தான் கை தூக்கிருக்கோம், நாலு பேர். குட். அடுத்தது அடுத்தது மூணு, ஒர்க் ஃப்ளோ அப்படின். மூணாவது விஷயம் ஒர்க் ஃப்ளோ. ஒர்க் ஃப்ளோனா என்ன? டேட்டா டு ஃப்ளோ ஃப்ரம் ஒன் ஸ்க்ரீன் டு அதர். ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டேட்டா போடுவோம், அந்த டேட்டா அடுத்த ஸ்க்ரீனுக்கு வரும். இப்போ நான் ஒரு இது பண்ணுவோம் ரைட்டா. இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே வர்றேன், amazon.in அப்படிங்கிறதுக்கு போகிறேன், ஒரு இகாமர்ஸ் சைட்டுக்கு போகிறேன். இகாமர்ஸ் சைட்டுக்கு போயிட்டு மைக்ரோஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். சரி, நான் இருக்கிறது இந்த ஸ்க்ரீன்பா, நான் இருக்கிறது இந்த ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் நான் மைக்ரோஃபோன் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். இதோட இப்போ டிஸ்பிளேயே மாறிடுச்சு இல்லையா, நான் ஸ்க்ரீன் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனோட லே அவுட்டு மென், இந்த மேலே இருக்கிறதெல்லாம் மெனு, அதெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த ஸ்க்ரீனோட லே அவுட்டு போட்டால் இப்படிலாம் இருக்குது, இது படம் படமாக போட்டிருக்கான். இதில் நான் போயிட்டு மைக்ரோஃபோன் சர்ச் பண்ணினாக்க இதுக்கு கீழே வேறு பேஜ் டிஸ்பிளேயாக மாதிரி இருக்குது. ப்ராடக்ட் டிஸ்பிளேயாக இருக்குது, சைடில் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் டிஸ்பிளே இருக்குது, முன்னாடி இந்த கண்ட்ரோல்லாம் இல்லை, இப்போ இந்த கண்ட்ரோல் வந்துருச்சு ரைட்டா. இது ஒரு மைக்ரோஃபோன், இது ஒரு மைக்ரோஃபோன், இது ஒரு மைக்ரோஃபோன், ஒரு இமேஜு ஸ்பான்சர்டாக என்ன, ஒரு டெக்ஸ்ட்டு, ப்ரைஸு, ஸ்டாரு, ஒரு பட்டன், இதெல்லாம் போட்டுக்கிறோம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன், இதை போய் கிளிக் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ண அந்த ஒரு பேஜே மாறுது இல்லையா. இந்த பேஜோட லே அவுட்டை பாரு, முதல்ல இந்த கண்ட்ரோல்லாம் இல்லை, இப்போ இந்த கண்ட்ரோல் வந்துருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முன்னாடி செக் பாக்ஸ்லாம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ்லாம் வரும், இதோட படம், இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை, அதனுடைய ரிவ்யூஸ், இன்ஸ்டாக் இருக்கா அன்ஸ்டா இல்லை இல்லையா, இஎம்ஐ பற்றி பேங்க் ஆஃபர் இருக்குதா இல்லையா, ரெக்கமெண்டட் இருக்குதா, அதர் செல்லர்ஸ் என்ன இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் பாட் டுகெதர், இந்த வாங்கினா இன்னும் மாறும், இந்த பேஜ் வேற லே அவுட், இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வேற, இதுக்கு முன்னாடி இருந்த பேஜ் வேற. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ரௌசர் தான், ஒரு ப்ரௌசரில் ஒரு டேப் தான், ஆனால் இதோட லே அவுட் வேற, இதில் இருக்கிற எலிமெண்ட் வேற, இதில் இருக்கிற எலிமெண்ட் வேற, பேஜுக்கு பேஜ் எலிமெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ரைட், இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, இந்த மேல இருக்கிறது மட்டும் மாறல, கரெக்டா, இந்த ஸ்கிரீன்ல இந்த மெனு எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்திருக்கு, இந்த ஸ்கிரீன்ல அது வரவே இல்லை பாரு. சோ சில எலிமெண்ட்ஸ் மாறும், சில எலிமெண்ட்ஸ் மாறாம இருக்கும், ஆனா ஒரு ஒரு பேஜுக்கும் வேற வேற எலிமெண்ட்ஸ் இருக்கும், கரெக்டா அந்த பேஜில் அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும், அது முக்கியம். ஸோ ஒர்க் ஃப்ளோ என்னன்னா, நான் மைக்ரோஃபோன் இங்க கொடுத்தேன், அதை சர்ச் பண்ணினோடனையும் மைக்ரோஃபோன் ரிலேட்டட் மட்டும் எனக்கு வந்துச்சு இந்த ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன்ல இருந்து இந்த ஒன்னத்தை கிளிக் பண்ணினேன், இந்த ஒன்னை கிளிக் பண்ணும்போது இதுக்கு இந்த ப்ராடக்டுக்குன்னு ஒரு ஐடி வச்சிருப்போம், இன்டர்னல் சீக்வன்ஸ் நம்பர் வச்சிருப்போம், இந்த மைக்ரோஃபோனோட டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய எல்லா டீடைல்ஸையும் எடுத்துட்டு இங்க வந்துருச்சு, ப்ராடக்ட் ஐடின்னு ஒன்று போட்டுப்பான். ரைட்டா, கொஞ்சம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, அதே மாதிரி வீடியோவும் ஷோ. நான் வீடியோ காமிக்கலையே, நான் ஸ்கிரீன் தானே காமிக்கிறேன், வீடியோவே நான் போடல, ஒன்லி ஸ்கிரீன். இப்போ வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கா? ஆ, இப்போ கிளியரா இருக்கு. ஸோ ஒரு ஸ்கிரீன்ல நான் டேட்டா கொடுத்தேன்னால் அந்த டேட்டா டைப் பண்ணி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு கிளிக் பண்ணினாலே இங்க இருந்து அங்க அந்த டேட்டாவை அதுவாகவே எடுத்துட்டு போ. டேட்டா ஃப்ளோ ஃப்ரம் ஒன் ஸ்கிரீன் டு த அதர், அதுதான் ஒர்க் ஃப்ளோ. இந்த ஃப்ளோ கரெக்டா, நான் ஒரு மைக்கை கிளிக் பண்றேன், அடுத்த ஸ்கிரீன்ல அந்த மைக் தான் டிஸ்பிளே ஆகும், அதுக்கு பதிலாக வேற மைக் டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னு ப்ராப்ளம். அது எப்படி சார் ஆகும்? ப்ரோக்ராமர் ஒழுங்கா பண்ணியிருக்க மாட்டானா? ப்ரோக்ராமர் ஒழுங்கா பண்ணி இருக்க மாட்டான், முதல் அசம்ஷன். எல்லா ப்ரோக்ராமரும் தினம் தினம் தப்பு பண்றாங்க, தப்பு பண்ணுவது மனுஷனுடைய இயல்பு. காலையில எழுந்துச்சு இப்ப நீங்க இந்த 10:30 மணி வரைக்கும் ஒரு தப்பு கூட பண்ணது இல்லையா? ஏதாவது கீழே போட்டுருக்கலாம், ஏதாவது தப்பான இடத்துல வச்சிருக்கலாம், அல்லது யார்ட்டையும் கோபமா பேசியிருக்கலாம், மனுஷனுடைய இயற்கை. தப்பு பண்ணும்போது மனுஷன் இயற்கை, அதை குறைச்சிக்கணுங்கிறது தான் நம்ம முக்கியம். எவ்வளவு தப்ப எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம ஞானி ஆயிடும். ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் ஒன்று புதுசா குதிச்சு வந்துடல, அவனும் சாதாரண மனுஷன்தான், அவனும் நம்மளை போல காலேஜில் படித்தவன் தான், படித்தவன் அல்லது படித்தவள் ஏதோ ஒன்று. ஸோ ப்ரோக்ராம் பண்ணும்போது தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிக்கணும். கஸ்டமர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும். வீட்லயே பார்த்துருப்பீங்க, நீனும் உங்களுடைய தங்கையோ தம்பியோ அண்ணா அக்காவோ அண்ணனோ இதான் ஒரு பண்ணிருப்பீங்க, இதான் ஒன்று உடஞ்சு போயிருக்கும், அப்படியே அம்மா வரத்துக்குள்ளே இதை சரியா பண்ணிடுண்டா அல்லது அப்பா வரத்துக்குள்ளே இதை சரி பண்ணிடுண்டான்னு நீங்க சின்ன வயசுல பண்ணிருப்பீங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா சத்தம் நிறையா வரும், அதுக்கு முன்னாடியே சரி பண்ணணும். கஸ்டமர் தப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே
டெவலப்பர் பண்ணின தப்பை கண்டுபிடிக்கிறது தான் டெஸ்டருடைய வேலை. முக்கியமான அசம்ஷன் என்ன இங்க, ஒரு ஒரு டெவலப்பரும் ஒரு ஒரு நாளும் தப்பு பண்ணுவான், நிச்சயமா பண்ணுவான். உலகத்துல யாரும் கடவுள் கிடையாது, எல்லாம் நம்மள மாதிரி ஆனது, அதனால எல்லாரும் தப்பு பண்ணுவது இயற்கை. ஆனா கஸ்டமர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன டெஸ்ட் பண்ண போறோம், டாக்குமெண்டேஷனுடைய முக்கியம் என்ன, எதுக்காக டாக்குமெண்ட் பண்ணணும் அதை பார்த்தோம். ஃபைவ் ஆங்கிள்ஸ் டு டெஸ்ட், என்னத்தை டெஸ்ட் பண்ணணும் போது இந்த அஞ்சு ஆங்கிள் கண்ணில் வச்சுட்டு பாரு. அடுத்தது சாஃப்ட்வேர்லன்னா என்ன இருக்கும், ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும், ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், ஒர்க் ஃபார்ம் இருக்கும், வேற எங்க போனாலும் இதை தாண்டி வேற எதுவுமே எந்த சாஃப்ட்வேர் எடு, அது மைக்ரோசாஃப்ட் வேர்டா இருக்கட்டும், எக்ஸலா இருக்கட்டும், ஆரக்கிளா இருக்கட்டும், ERP இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், HR மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம், எந்த சிஸ்டத்தை எடு, ஃபீல்ட் ஃபார்ம்ஸ் ஒர்க் ஃப்ளோ பார்ட்ஸ் செக்யூரிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் கம்பேட்டபிலிட்டி, இந்த மூணு பிளஸ் அஞ்சு, இந்த எட்டை தாண்டி வேற எதுவும் கிடையாது. இதுதான் திருப்பி திருப்பி வரும். ஆனால் என்ன, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேற மாதிரி ஒர்க் பண்ணும், பேங்கிங் சிஸ்டம் வேற மாதிரி ஒர்க் பண்ணும். இதில் இருக்கிற ஃபீல்டும் இதில் இருக்கிற ஃபீல்டும் வேற வேற இருக்கு. இதனுடைய ஒர்க் ஃப்ளோ வேற, அதனுடைய ஒர்க் ஃப்ளோ வேற. ஒர்க் ஃப்ளோனா நத்திங் பட் ஒரு டேட்டாவை ஒரு ஸ்க்ரீனில் போடுறோம், அது இன்னொரு ஸ்க்ரீனில் கரெக்டாக வருதா, அல்லது அது ரிலேட்டட் டேட்டாவை எடுத்துக்கிட்டு வருதா, அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ. ரைட்டா? இப்போ இது புரிஞ்சிச்சுனாக்க எல்லாரும், கார்த்திக் இது என்ன ஒயிட் போர்டு யார் எனேபிள் பண்ணியிருக்கிறது? இது ஒயிட் போர்டு எனேபிள் ஆயிருக்குது, ஏன் சங்கலாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. டிசேபிள் பண்ணி, ஆ யார் எனேபிள் பண்ணது? ஓகே ரைட், டிசேபிள் இப்போ பண்ணிட்டு. பசங்க கவனிக்கலன்னு தெரியுது, அல்லது விளையாடுறாங்க. நான் காலேஜில் பண்ணத்தானே அவனுங்களும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுல என்ன புதுசா? ஓகே குட். ஸோ இது இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஃபீல்ட் லெவல் ஃபார்ம்னா என்ன, ஒர்க் ஃப்ளோனா என்ன, இது புரிஞ்சுன்னா கைத்துக்குங்க. ஃபீல்ட் ஃபார்ம் ஒர்க் ஃப்ளோ இது புரிஞ்சுன்னா கைத்துக்குங்க. கார்த்திக் இன்ன அந்த ஹேண்ட் ரைசர் டிசேபிள் பண்ணிட்டியா என்ன? யாருமே கை தூக்கலாம். நான் பண்ணிட்டேன். இல்ல ஏன் டிசேபிள் பண்ற? அதுல லோயர் தி ஹேண்ட்ஸ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன நீ டிசேபிளே பண்ணாத. ஓ ஓகே, லோயர் தி ஹேண்ட்ஸ் னு இருக்கு, தெரியதா இல்லையா கண்ணுக்கு நேரா? ஆ எஸ் சார் தெரியும். ஆ அது ஹோஸ்டுக்கு மட்டும் தான் இருக்கும், எல்லார் கையும் இறக்கி விடணும் அது. ஓகே, ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கோ, காலேஜ் மாதிரியே வச்சுப்போம். இந்த 40-45 மினிட்ஸ்க்கு மேலாம் இது இருக்காது. குட், லெட் அஸ் ஸ்டார்ட். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல கார்த்திக்? எஸ் சார் கிளியரா இருக்கு. ஓகே, நான் இப்போ என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே சார். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு. குட். நான் என்ன சம் ப்ராப்ளம் வந்துச்சு, நான் ரீஸ்டார்ட் இது ரீஜாயின் பண்ணின அப்புறம் தான் வந்துச்சு மைக் எனேபிள் ஆச்சு. ஓகே, நவ்
இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த ஃபீல்ஸ்ல என்ன டெஸ்ட் பண்றது? ஒரு ஃபீல்டு இருக்கு, ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்ல என்ன டெஸ்ட் பண்ணுவேன்? ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னா இது ஒரு ஸ்கிரீன், ரைட்டா? இப்போ பார்க்குறோம் எலக்ட்ரானிக்ஸ், இப்போ டிஜேஐ, டிஜேஐ மைக், ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம்ஸ், ரைட்? இதில் என்ன நான் டெஸ்ட் பண்ணுறது? இந்த இடத்துல பார்த்தா அந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த அமௌண்ட், கரெக்ட், இன் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட். ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னா மாறாத டெக்ஸ்ட், நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கா, ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட். இதில் என்ன டெஸ்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்ல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, கிளியர், கிளியர்லி விசிபிளா இருக்கா, கலர் கரெக்டா இருக்கா, ஃபான்ட் கரெக்டா இருக்கா, இதான பார்க்க முடியும் நம்ம. முக்கியமா அலைன்மெண்ட், கோணலா இருக்குதா, ஒழுங்கா வச்சிருக்கிறாங்களா, அந்த டெக்ஸ்ட் கிளியரா இருக்கா, அந்த டெக்ஸ்ட் விசிபிளா இருக்கா, இந்த டெக்ஸ்டோட கலர் ரெட் கலர்ல இருக்கணுமா? ஏன்னா கஸ்டமர் சொல்லியிருப்பான், இதை வந்து பச்சை கலர்ல போடுங்க, இதை வந்து நீல கலர்ல போடுங்க, அதெல்லாம் கரெக்டாக கஸ்டமர் சொல்லியிருப்பான், ரைட்? இங்கே பார், இந்த ப்ரைஸை வந்து 36,999 ரெட் கலர்ல போட்டிருக்கான், ரைட்? அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் கலர் இருக்கு, ஃபான்ட் இருக்கு, அலைன்மெண்ட் இருக்கு, இது ஒன்னொன்னுத்துலயும் ஒரு நுணுக்கம் இருக்கு யூஐல, அதுக்கேற்ற மாதிரி தான் அது பிரிண்ட் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். இந்த டிஸ்பிளே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்லணும். ஸோ இதை பார்த்துட்டேனே, ஒரு டெக்ஸ்ட்டை பார்த்துட்டேனே, எல்லாமே அப்படி தான் இருக்கும், அப்படிலாம் இருக்காது. ஒரு ஒரு டெக்ஸ்ட்டையும் கண்ணால் பார்த்து கரெக்டாக இருக்கா, அலைன்மெண்ட் இருக்கா, கண்ணுக்கு தெளிவாக தெரியுதா, இதை பார்க்கணும். செகண்ட் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்பர் பேஸ்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த நம்பர் பேஸ்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன பார்க்கணும், இதில் என்ன டெஸ்ட் பண்ணணும்? இப்போ ஏஜ்னு ஒரு ஃபீல்டு இருக்குப்பா, இந்த ஏஜுங்கிற ஃபீல்டில் நான் என்னத்தை என்டர் பண்ணணும்? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏஜ் வந்து 6 லேருந்து 120 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீ வந்து அது நியூமெரிக் ஃபீல்டா, நியூமெரிக் ஃபீல்டா நம்பரை என்டர் பண்ணு, அதை செக் பண்ணு. ஆல்பபெட்டிக் ஃபீல்டா, ரைட், ஆல்பபெட்டை என்டர் பண்ணு. ஸ்பெஷல் கேரக்டர் என்டர் பண்ணு. என்ன சொல்லணும் இப்போ, நியூமெரிக் ஃபீல்டில் நம்பர் தான் அக்செப்ட் பண்ணால் நம்பரை மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். நீங்கள் ஏஜுங்கிற ஃபீல்டில் ஏபிசின்னு என்டர் பண்ணினா அதை எடுத்துக்கக்கூடாது, எரர் சொல்லணும். ஸோ நியூமெரிக் ஃபீல்டில் நம்பரை என்டர் பண்ணும்பொழுது அதுக்கு வந்து பாசிட்டிவ் டெஸ்ட்னு பேர், அதாவது இப்படி கொடுத்தா இது ஒர்க் ஆகணும், அதுக்கு பேர் பாசிட்டிவ் டெஸ்ட். நம்பர் ஃபீல்டில் போய் ஆல்ஃபாபெட்டையோ ஸ்பெஷல் கேரக்டரையோ கொடுத்தோம்னா அது ஒர்க் ஆகக்கூடாது, என்ன பண்ணால் எரர் சொல்லணும், அதுக்கு பேர் நெகட்டிவ் டெஸ்ட் எடுக்கும். நெகட்டிவ் டெஸ்ட்னா என்னென்னா, ஒரு இடத்துல தப்பான இன்புட்டு கொடுத்தோன்னா அதை எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்காமல் ரிஜெக்ட் பண்ணி வார்னிங்கோ எரரோ சொல்லணும், அதுதான் நெகட்டிவ் டெஸ்ட். ஸோ பாசிட்டிவ் டெஸ்ட்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், நெகட்டிவ் டெஸ்ட்னா என்ன பண்ணக்கூடாதோ அதுக்கு எரர் கொடுக்கும். இதுவே நேம்ங்கிற ஃபீல்டில் இருக்குது, நேம்ங்கிற ஃபீல்டில் போய் நான் 1, 2, 3 அடிக்கிறேன், அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ஃபீல்டும், டெக்ஸ்ட் ஃபீல்டில் போனீங்கன்னாக்க ஆல்ஃபாபெட் இதை என்டர் அக்செப்ட் பண்ணிக்கணும், அது பாசிட்டிவ் டெஸ்ட். நம்பரை என்டர் பண்ணணுன்னா அது நெகட்டிவ் டெஸ்ட். நம்பரை கொடுக்கக்கூடாது, நம்பரை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்னா என்ன, கமா, ப்ளஸ், மைனஸ், ஹேஷ், ஆம்பர்சண்ட், பர்சன்டேஜ், இதெல்லாம் போய் என்டர் பண்ணினா அதை எடுத்துக்கூடாது. ஸோ நம்பர் ஃபீல்டில் கமாவையோ டாட்டையோ தான் எடுத்துக்கோ, சில ஃபீல்டில் கமா கூட எடுத்துக்க மாட்டாங்க, டாட்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே ஹேஷ் சிம்பிளை போடுறேன், ப்ராக்கெட்டை போடுறேன், செமிகோலன் கொடுக்குறேன், கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கொடுக்குறேன், எடுத்துக்கக்கூடாது. ஸோ எந்த ஃபீல்டில் எந்த இன்புட்டை கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துப்பாரு, எதை கொடுக்கக்கூடாதோ அதையும் கொடுத்துப்பாரு. நம்ம வேலையே என்னன்னாக்க, திஸ் இஸ் கால்டு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், ஆக்கபூர்வமான அழித்தல். கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், ஆக்கபூர்வமான அழித்தல்னா என்னன்னா, அது ஒர்க் பண்ணுதா பண்ணலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி பண்ண பார்த்தா தான் தெரியும், சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் இது சாத்தியம்.
ஒரு ஆளுக்கு இந்த மருந்தை கொடுத்தா என்ன ஆகும், கொடுக்காட்டி என்ன ஆகும்னு நீ மருந்து மெடிசின்ல போய் டெஸ்ட் பண்ண முடியாது, அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. கண்டவனுக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மருந்து ஒர்க்கானு தான் பாக்குறேன், பண்ணக்கூடாது. யூ கேன் நாட் டூ கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் இன் மோஸ்ட் ஆஃப் த அதர் பிளேசஸ். நான் சாஃப்ட்வேர்ல மட்டும் ஒன்றும் ஆகிடாது, இன்புட்டை தப்பாக கொடுத்ததுனால கம்ப்யூட்டர் வெடிச்சிடாது, நமக்கு ஹார்ட் நின்று போயிடாது. ஆனால் மெடிசினில் அப்படி கூட நம்ம தப்பாக கொடுத்தா ஹார்ட் நின்று போயிடும். கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னாக்கா ஆக்கப்பூர்வமான அழித்தல்லாம் என்னன்னாக்கா நீ வந்து அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற, ஆனால் அது வந்து எழுந்துச்சு நிற்குது, அதுதான் சாஃப்ட்வேர். ஸோ இந்த பாசிட்டிவ் டெஸ்டிங்கும் பண்ணணும், நெகட்டிவ் டெஸ்டிங்கும் பண்ணணும், ரெண்டுமே பண்ணணும், ரைட்? ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்னா நீங்க எதை எடுத்துக்கணும், இது ஒரு பார்ட், நம்பரா டெக்ஸ்டா, இது ஒரு பார்ட். இன்னொன்னு விஷயம், பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு. பவுண்டரி கண்டிஷன்ஸ்ல என்னென்ன என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னால், இதுல ரெண்டு பவுண்டரி இருக்கு, சைஸ் பவுண்டரி, இன்னொன்று வந்து வேல்யூ பவுண்டரி. The value boundary, for example, age must be 10 to 120. நாக்க, நீ என்ன பண்ணணும்னாக்க, 10 கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாரு, 120 கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாரு. இது வந்து லோயர் பவுண்டரின்னு பேர், லோயர் மோஸ்ட் பவுண்டரி. இது அப்பர் பவுண்டரி, 120 தான் மேக்ஸிமம், அதுக்கும் ஒர்க் பண்ணணும். 121 கொடு, 121 கொடுத்தா அப்பர் பிளஸ் 1, 9 கொடுத்துப்பாரு லோயர் மைனஸ் 1. இந்த நாலுத்தையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும். ஒரு நம்பர் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ பவுண்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் பிட்வீன் 110 அண்ட் 120, சில இடத்துல வந்து அமௌண்ட்டுக்கு வச்சுருப்பாங்க, 5000 to 10,000 தான் நீங்கள் என்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். 5000 கொடுத்து டெஸ்ட் பண்ணிப்பாரு, 10,000 கொடுத்து டெஸ்ட் பண்ணிப்பாரு, 1 less than 5,000, 1 more than 10,000. லோயர் பவுண்டரி, அப்பர் பவுண்டரி, அப்பர் பவுண்டரி பிளஸ் 1, லோயர் பவுண்டரி மைனஸ் 1, இந்த நாலும் நீ கொடுக்கணும். 4 தடவை டெஸ்ட் பண்ணணும் அதே ஃபீல்டு, கொடுத்தா அக்செப்ட் பண்ணுதா, கொடுத்தா அக்செப்ட் பண்ணலையா. சைஸ் பவுண்டரினா என்ன, லெங்க். ஃபார் எக்ஸாம்பிள், பின்கோடு 6 நம்பர்ஸ் தான் இருக்கணும், 6 டிஜிட்ஸ் தான் இருக்கணும், ரைட்? பின்கோடு 6 டிஜிட்ஸ் தான் இருக்கணும்னா அதுக்கு அப்பர் பவுண்டரியும் 6 டிஜிட்ஸ் தான், லோயர் பவுண்டரியும் 6 டிஜிட்ஸ் தான். 5 கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடாது, 7 டிஜிட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடாது, 6 டிஜிட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். அது நீ அதையும் டெஸ்ட் பண்ணும். அதேமாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேம் வந்து மினிமம் 5 கேரக்டர்ஸ், மேக்ஸிமம் 40 கேரக்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நீங்கள் நேமை வந்து 4 கேரக்டர் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணு, 40 கேரக்டர் கொடுத்து டெஸ்ட் பண்ணிப்பார், 3 கேரக்டர் கொடுத்து டெஸ்ட் பண்ணிப்பார், 41 கேரக்டர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி கரெக்டாக எரர் சொல்லணும். நீங்கள் சில ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய டெக்ஸ்ட்டு கமெண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் டைப் அடிக்க கேரக்டர்ஸ் லெஃப்ட், கேரக்டர்ஸ் லெஃப்ட்னு கொடுத்துக்கிட்டே வரும். ட்விட்டரில் பார்க்குறீங்கல்ல, ட்விட்டரில் எவ்வளவு, 160 இமேஜ் தான் எவ்வளவு, இப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க, முன்னாடி 160 கேரக்டர் ஒன்று மோர் தான் இருந்துச்சு. அதை தாண்டி நீ கொடுத்தனா அது அக்செப்ட் பண்ணாது, அது கேரக்டர் கவுண்ட்டை சொல்லிக்கிட்டே வரும். ஏன்னா the boundary limit, boundary also known as limit, ஒரு நம்பர் ஃபீல்டா இருந்தாலும், ஏனால் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்ல நம்ம எதுவும் என்டர் பண்ண மாட்டோம், டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் நம்ம என்டர் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்பரா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம். எப்போதுமே இஃப் இன்புட் இஸ் கரெக்ட், system is safe. If input is bad, system is not safe. ஏன், சாப்பிட்ற மாதிரி தான், நல்ல வடை இருக்கு சாப்பிட்டீங்க, உடம்புக்கு நல்லது, பிரச்சனை இல்லை. வடையே சரியில்லை, கெட்டு போயிருந்துச்சு, அல்லது சட்னி கெட்டு போயிருந்துச்சு, கெட்டு போனதை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு கெடுதல். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அதோடைய வாசனை, மூக்கு ஒன்று வச்சுருக்கிறான், வாசனையை பார்த்தாலே தெரியும், நாக்கில் டேஸ்ட் ஒன்று. இந்த வாசனையும் டேஸ்ட்டையும் மீறி நீ கெட்ட விஷயத்தை சாப்பிட்டுட்டேனால் அது உனக்கு கெடுதல் தான் பண்ணும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லையும் அதே மாதிரி தான், இன்புட் கொடுக்கும்போதே சரி பண்ணிட வேண்டியது, செக் பண்ணிட வேண்டியது. தப்பான இன்புட்டை உள்ளே வாங்கிக்கிட்டு ஐயோ பிரச்சனை பண்ணுதுன்னு வயிறு மாதிரி தான். ஸோ தப்பான காற்றை சுவாசித்தாலும் லங்ஸுக்கு ப்ராப்ளம்,
ஸோ லைட்லேயுமே சில லைட்டை தான் நீ பார்க்கலாம், ரொம்ப பிரைட் லைட்டையோ அல்ட்ராவயலட்லையோ கண்ணை கொண்டு கொடுக்கக்கூடாது. ஸோ எல்லாத்துக்கும் குட் இன்புட்னு இருக்குது, பேட் இன்புட்னு இருக்குது. என்ட்ரியிலேயே பிடிச்சிடும், என்ட்ரியில் பிடிக்காமல் உள்ளே விட்டுட்டோம்னால் அது உள்ளே போய் பிரச்சனை படும், உடச்சல் ரைட்டா. இப்போ இந்த லிஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறோம், லிஸ்ட் பாக்ஸ் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் செலக்ட் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும், மல்டி செலக்ட் லிஸ்ட் பாக்ஸ் இருக்கும். சில இடத்துல ஒரு ஐட்டத்தை தான் செலக்ட் பண்ணும், சில இடத்துல மல்டிபிள் ஐட்டத்தை செலக்ட் பண்ண முடியுமா, சிங்கிள் ஐட்டம் செலக்ட் பண்ண விடுதா, மல்டிபிள் ஐட்டம் செலக்ட் பண்ண விடுதா, அதை நீ பார்க்கணும், அதை நீ டெஸ்ட் பண்ணணும். ரேடியோ பட்டனில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஆன் ஆஃப், இந்த ரெண்டு விஷயம் தான் நீ செக் பண்ணணும். அதே மாதிரி செக் பட்டன்லையும் ஆன் பண்ணிப்பார், ஆஃப் பண்ணிப்பார். புஷ் பட்டன்லையும் அதே மாதிரி தான், கிளிக் மட்டும்தான் அதில், வேற ஒன்றுமே கிடையாது. கிரிட் அல்லது டேபிள்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வர்றேன், இங்கே பாருங்க, இங்கே மோடம்ஸ்னு ஒன்று இருக்கு, மோடம்ஸ் நம்ம கிளிக் பண்ணினேன்னாக்க இதுதான் கிரிட், ரைட். கிரிட்னு என்ன, டேபிளர் காலம் மாதிரி இருக்கிறது, ஐட்டம் ஒன், ஐட்டம் டூ, ஐட்டம் த்ரீ, ஐட்டம் ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், இந்த மாதிரி ஒரு டேபுளர் காலமாக போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் கிரிட். கிரிட்லையும் என்ன டெஸ்ட் பண்ணணும், நம்ம விசிபிலிட்டி, விசிபிலிட்டி, அலைன்மெண்ட், காலம்ஸ், நாலு காலம் இருக்கா, அஞ்சு காலம் இருக்கா, எட்ஸட்ரா, அதுதான் நம்ம டெஸ்ட் பண்ணணும் ரைட்டா. ஐகான் ஆர் இமேஜ்லையும் இதே தான், கரெக்டாக அந்த இமேஜ் நல்லா இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போகிறேன், ஓகே, இங்கே நான் போகிறேன், இந்த ஐகான் இமேஜ் இருக்கு, இது கிளியராக இருக்கணும். இந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இமேஜ், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட பெரிய இமேஜ் இங்கே வரணும், இதை செலக்ட் பண்ணால் அதோட இமேஜ் வரணும், இதை செலக்ட் பண்ணால் அதோட இமேஜ் வரணும். இது ஒரு சின்ன ஐக்கான், இது ஒரு பிக்கர் இமேஜ், இது ஒரு சின்ன ஐக்கான், இது ஒரு பிக்கர் இமேஜ். ஸோ இமேஜில் கிளாரிட்டி இருக்கா, நான் அப்படி ஜூம் பண்ணி பார்க்கும்போது, இந்த இடத்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்களா அந்த இடம் பெருசாக தெரியுது பாருங்க, எந்த இடத்த ஜூம் பண்ணுறேனோ அது பெருசாக தெரியுது. ஸோ இமேஜில் இதெல்லாம் தான் டெஸ்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இமேஜ்லேயும் கிளாரிட்டி, ஜூம், ரைட், கலர், அதெல்லாம் பார்க்கணும். இந்த டேப் விண்டோஸ் டயலாக் பாக்ஸ்க்கெல்லாம் பின்னாடி வரும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் நடத்தணும்னா அதில் ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டேன். என்ன இப்போ நான் எப்படின்னு சொல்லலை, என்னதை பார்க்கணும், என்னதை டெஸ்ட் பண்ணணும், வாட் டு டெஸ்ட், எதை டெஸ்ட் செய்வது, எதை பரீட்சை செய்வது, வாட் டு டெஸ்ட்டை மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிச்சா, புரிஞ்சிச்சுன்னா கைத்துக்கு, இது வரைக்கும் கிளியராக இருக்கா கைத்துக்கு. ஓகே, குட், வெரி குட், வெரி குட். இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம், அடுத்தது என்னன்னாக்க நம்ம ஃபீல்டை பற்றி பார்த்தோம், இப்போ ஃபார்முக்கு வரேன். இந்த ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, ஒரு செகண்டு, பைனோ போகிறேன், ஓகே, ஒரு அட்டை இது கேட்குறானாவும் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ பாஸ்வேர்டை கேட்கலாம், மேக் மை ட்ரிப்புக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க, சர்ச், சும்மா ஒரு ஃப்ளைட்டை செலக்ட் பண்ணுவோமே, ஓகே, இந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்க்கு போகிறேன், எங்க புக் இருக்குது இதுல, ரைட்டா,
இப்போ நான் புக் நோவுக்கு போகிறேன். இப்போ எல்லாம் வந்துருச்சு, இந்த ஃபார்முக்குள்ளே போகிறேன், போயிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ரைட், இப்போ வந்து இவன் லாகின்னு கேட்குறான். ரைட், இப்போ என்ன ஆகும்னா, நான் வந்து இங்கே ஆட் நியூ அடல்ட் கொடுக்குறேன். இங்கே ஆட் நியூ அடல்ட் கொடுத்தா என்ன பாரு, இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இது மேலா ஃபீமேலா, கண்ட்ரி கோட் என்ன, அடுத்த ஆட் அடல்ட் கொடுக்குறேன், ரெண்டு பேர் வருது. ரைட்டா, இந்த பெரிய ஃபார்முக்குள்ள இது ஒரு குட்டி ஃபார்ம், சின்னது, ஸ்மாலர் ஒன் ஃபார்ம் வித் இன் அ ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா இடத்துலையும் போயிட்டு ஃபார்ம்ஸில் இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க, க்ரூடு மெத்தட், சி ஃபார் கிரியேட், ஆர் ஃபார் ரீட், யூ ஃபார் அப்டேட், டி ஃபார் டெலிட். க்ரூடு மெத்தட் மீன்ஸ் கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். இந்த நாலு சாஃப்ட்வேரில் இந்த நாலும் முக்கியம். முதல்ல 3+5 சொன்னேன், இப்போ இன்னொரு நாளும் சேர்த்துங்க. க்ரூடு மெத்தட், ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம், நியூ போட்டேன்னா, இந்த கிரியேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கிரியேட்டுனா எங்கெல்லாம் நியூ, ரைட், அல்லது ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ஆட் அல்லது இன்சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது எல்லாம் கிரியேஷன். ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம், ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணலாம், ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம். ரைட், ஸோ கிரியேட் அப்படிங்கிறது புதுசாக ஒன்றத்தை உண்டு பண்ணுறது, தயார் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது. நியூ வேர்ட் டாக்குமெண்ட் இருந்தாலும் நியூவாக தான் இருக்கணும், பவர் பாயிண்ட்லேயும் நியூன்னு பார்க்குறோம், எக்ஸல்லையும் நியூன்னு பார்ப்போம், மெயிலையும் கம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அது நியூ மெயில் தான், இட்ஸ் அ நியூ மெயில். எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்று ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அல்லது ஆடுன்னு போட்டிருப்பாங்க, அல்லது இன்சர்ட்னு போட்டிருப்பாங்க, அல்லது நியூன்னு போட்டிருப்பாங்க, அல்லது கம்போஸ்ட்னு போட்டிருப்பாங்க, அது என்ன வேணால் சொல்லலாம். புதுசாக ஒன்றத்தை நீ சரி கிரியேட் பண்ணுற அல்லது உற்பத்தி பண்ணுறனா அதுக்கு பேர் கிரியேட். ரீட் அப்படின்னா வியூன்னு இருக்கலாம், டிஸ்பிளேன்னு இருக்கலாம், ஃபெச்சுன்னு இருக்கலாம். ரைட், எங்கெல்லாம் கண்ணால் பார்க்குறையோ அதெல்லாம் வியூ. ஒரு டாக்குமெண்ட்டை அடிச்சிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ரைட்டா, அல்லது இங்கே கம்போஸ், சேவ், எப்படி வேணா இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் அடித்து சேவ் பண்ணிட்டேன், அல்லது ஒரு மெயிலை டிராஃப்ட் அடித்து சேவ் பண்ணிட்டேன். திருப்பி டிராஃப்ட் பாக்ஸில் போயிட்டு அதை வியூ பண்ணலாமே. வேர்ட் டாக்குமெண்ட்டை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீ அதை ஓப்பன் பண்ணினா யூ ஆர் வியூயிங். ஸோ ரீடுங்கிறது வியூ தான், வியூ, டிஸ்பிளே, ஃபெட்ச். இப்படி இருந்ததுனாக்க கண்ணால் பார்க்கறதுக்கு மட்டும் அது ரீடுன்னு பேர். அப்டேட்டுனா எடிட்னு இருக்கலாம், மாடிஃபைன்னு இருக்கலாம், ரைட், சேஞ்சுன்னு இருக்கலாம், ஆல்டர்னு இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இதெல்லாம் வேறு வேறு வேர்டு இங்கிலீஷில். வேர்ட் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டேன், வேர்ட் டாக்குமெண்ட்டை போட்டுட்டு அதில் ஒரு கண்டென்ட்டை டெலீட் பண்ணணும், அல்லது ஒரு கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணணும், ஒரு டேபிளாக எடுக்கணும், ஒரு டேபிளை போடணும் அப்படின்னால் இட் இஸ் கால்ட் அப்டேட். நம்மளும் பண்ணுவோம்ல, ஃபெச் பண்ணி வச்சுருப்போம், அல்லது ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம், ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதை மாற்றுவோம், கேன்சல் பண்ணுவோம். ஈவன் கேன்சல் கூட ஒரு அப்டேட் தான், ஏன்னா ஸ்டேட்டஸை மாத்துறேன், இது அப்டேட். டெலீட்னு இருக்கலாம், இது எரேஸ்னு இருக்கலாம், த்ராஷ்னு இருக்கலாம், ரிமூவ்னு இருக்கலாம். ரைட், கரெக்டா, என்ன வேணால் சொல்லலாம். வேறு வேறு வேர்ட்ஸ் தான் இங்கிலீஷில், அதை காலி பண்ணுறது, எடுத்துடுறது. ஒரு டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணலாம், ஒரு ஃபோல்டரை டெலீட் பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஒரு பேராகிராஃபை டெலீட் பண்ணலாம். நீ எங்கே போனாலும், இப்போ நான் டைப் பண்ணுறேன், ஐ ஆம் டைப்பிங், இது கிரியேட்பா, புதுசாக கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை போய் மாடிஃபை பண்ணுறான், டெலீட் பண்ணுறான் அந்த ரெண்டு கேரக்டர், அது டெலீட்டிங். இப்போ ஐ வாஸ் டைப்பிங்னு சொல்கிறேன், மாடிஃபை பண்ணிட்டேன், பண்ணினத்தை ரீட் பண்ணுறேன், இப்போ அப்படி இருக்குது. ஸோ
அது சிங்கிள் லைனாக இருந்தாலும் பேராகிராஃபாக இருந்தாலும் இமேஜாக இருந்தாலும் டேபிளாக இருந்தாலும் கிரியேட் ரீட் அப்டேட் டெலீட் க்ரூடு மெத்தடுங்கிறது சாஃப்ட்வேரில் ப்ரெட்டி காமன். நீ டேட்டாபேஸ் எடுத்துக்கோ, இன்சர்ட்னு ஒன்று இருக்கும், செலக்ட்னு இருக்கும், அதுதான் வியூ, அப்டேட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், டெலீட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். டிபியில் எடுத்துட்டேன்னாக்கா எந்த டிபி எடுத்துனாலும் இன்சர்ட் அப்டேட் டெலீட் செலக்ட் இந்த நாலு தான்ப்பா, இதுதான் சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். இந்த ஃபார்ம்ல க்ரூடு மெத்தட், இந்த ஃபார்முக்கு முன்னாடி இது பார்த்தோம், இந்த ஃபார்ம்ல க்ரூடு மெத்தட் கிரியேட் ரீட் அப்டேட் டெலீட் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சுன்னா கை தூக்கிப்போம். வெரி குட். நான் இந்த கிளாஸ்ல நான் என்ன சொல்றேன்னாக்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன், அதை எப்படி எழுதணும்னு நான் இன்னும் சொல்லலை, அது அடுத்தது வரும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இது புரிஞ்சுச்சுன்னா எழுதுறது ஈஸி, ரைட்டா? இந்த ஃபார்ம் லெவல் டெஸ்டிங்லயே நீ என்ன பண்ணி பார்க்கணும்னாக்க மேண்டட்டரி ஃபீல்ட் ஒன்று இருக்கு, ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் சிலதெல்லாம் ஸ்டார் போட்டிருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் ஸ்டார் மார்க் இருக்கோ, ரைட்டா, ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸ்டார் போட்டிருந்தா அது மேண்டட்டரி ஃபீல்ட், அது என்டர் பண்ணியே ஆகணும். ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ்னால் ஸ்டார் இருக்காது, என்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீ என்ன பண்ணணும்னா மேண்டட்டரி ஃபீல்ட்ஸை மட்டும் கொடு, டேட்டாவை சேவ் பண்ணு, சேவ் ஆகுதா பாரு, ரைட். Enter data for mandatory fields only and save. என்ன அர்த்தம்னு பாரு, மிஸ் அ மேண்டட்டரி ஃபீல்ட், ட்ரை டு சேவ். இதையும் பண்ணு. ஏஜ்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபீல்டு, அக்கௌண்ட் நம்பர் டெபாசிட் ஃபார்ம்ல அக்கௌண்ட் நம்பர் மேண்டட்டரின்னு போட்டுருங்க. அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணாம அந்த ஃபார்மை கிளிக் பண்ண ட்ரை பண்ணு, என்ன ஆகுதுன்னு பாரு, ஒர்க் ஆகுதா ஆகலையா? ஸோ நீ மேண்டட்டரி ஃபீல்ட்ஸை வச்சும் டெஸ்ட் பண்ணணும், மேண்டட்டரி ஃபீல்டை மிஸ் பண்ணியும் டெஸ்ட் பண்ணணும், ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் கொடுத்தும் டெஸ்ட் பண்ணணும், ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸை மிஸ் பண்ணியும் டெஸ்ட் பண்ணணும். ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, கொடுத்தா வேலிடேட் பண்ணுவான், இது கரெக்டான சைஸ் தான் நீ கொடுத்துருக்கியா. அவன் சைஸ் பவுண்டரி வேல்யூ பவுண்டரி பார்த்தோம்ல, அதுக்கும் டெஸ்ட் பண்ணுவான். ஸோ ஃபார்ம் லெவலில் நீ ஒரு ஒரு இதுக்கும் போயிட்டு டேட்டாவை என்டர் பண்ணு, என்டர் பண்ணி சேவ் பண்ணிப்பார், ரைட். சேவ்டு டேட்டாவை வியூ பண்ணிப்பார், ஏற்கனவே சேவ் பண்ண டேட்டாவை மாடிஃபை பண்ணிப்பார், ஏற்கனவே சேவ் பண்ணின டேட்டாவை டெலீட் பண்ணிப்பார். இதுதான்ப்பா ஃபார்ம் லெவலில். ஆனால் என்ன பிரச்சனை, ஒரு அப்ளிகேஷனில் 400 ஃபார்ம் இருந்ததுன்னா 400 ஃபார்முக்கும் நீ இது பண்ணியாகும். ஏதோ ஒரு ஃபார்முக்கு மட்டும் ஒர்க் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு ஃபார்முக்கும் திருப்பி திருப்பி பண்ணி ஆகணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சா? கை தூக்கு பார்ப்போம். க்ரூடு மெத்தட், மேண்டட்டரி, நான் மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ், இது புரிஞ்சிச்சா? இஃப் ஸோ, இஃப் இட் இஸ் கிளியர், ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். வெரி குட். சரி, ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் பண்ணி உங்கள் ப்ராக்டிஸ் பாருங்கள். நீங்க இது வச்சிருப்பீங்க, ரயில்வேஸ் ரிசர்வேஷன் ஐஆர்சிடிசி புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எக்ஸசைஸ் என்ன அப்படின்னாக்க, எக்ஸசைஸ் ஃபார் டுடே 5th August 2024 என்னன்னாக்க, ஃபார் ஐஆர்சிடிசி புக்கிங் cancellation, right, train fetch, right, train search, PNR status check for the above, இது எல்லாத்துக்கும்
ரைட் த எலிமெண்ட்ஸ் டு சம் டெஸ்ட். நேராக போய் நீ வந்து சேவ் பண்ண வேண்டாப்பா, ஐஆர்சிடிசியில் போய் எதுவும் புக்கெல்லாம் பண்ணி சேவ் பண்ண வேண்டாம், சப்மிட் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன டெக்னிக்கை வச்சு ஏஜில் போய் மாற்றி கொடு, ஏஜில் போய் நம்பரை கொடு, அல்லது ட்ரெயின் நம்பரை மாற்றி கொடு, டேட்டா மாற்றி கொடு, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணு, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. இப்போ திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங். எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்னா சும்மா அந்த ஊர் சுற்றிட்டு வர்ற மாதிரி அப்ளிகேஷனை சுற்றிட்டு வரும். அப்ளிகேஷனுக்குள்ளே வேணும்னே ஊர் சுற்றி பார்க்கும்போது சும்மா இருக்க மாட்டோம், ஒரு கல்லை விட்டு எறியும், ஏதாவது ஒரு காலால் எத்தி விடுவோம். இதெல்லாம் நம்ம பசங்களால் பண்ணுறது தானே. எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்னா அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு எதையாவது செஞ்சுட்டு சரியா இருக்கா சரியா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான். அப்ளிகேஷன்லையும் எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங் உண்டு. சும்மா அப்ளிகேஷனுக்குள்ளே சுற்றி பாரு, ஐஆர்சிடிசிக்கு சைட்டுக்குள்ளே போ, சுற்றி பாரு, சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு டேட்டா கொடு, அது என்ன சொல்லுதுன்னு பாரு. திடீர்னு நீ மாட்டுங்க ஒரு டெஸ்ட் பண்ண போய் உனக்கு பெங்களூர் போய்ட்டு வர்றதுக்கு கோவா போய்ட்டு கொடுத்து டிக்கெட் சும்மா பைசாவே கொடுக்காம ரிசர்வ் பண்ணி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்க, சந்தோஷம் தானே. அப்படிலாம் பண்ணாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணிப்பார், நோ ஹார்ம். த சிஸ்டம் இஸ் வெரி வெல் டெஸ்டட் அண்ட் ரோபஸ்ட், ஸோ இட் வில் நாட் அலவ் யூ டு மேக் மிஸ்டேக்ஸ். பட் நீ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பார், ஊர் சுற்றி பார்க்குற மாதிரி அப்ளிகேஷனை சுற்றிப்பார். இதுதான் இன்னைக்கு உண்டான எக்ஸசைஸ். இது பண்ணிடலாமா? பண்ண முடியும்னா கை தூக்கிடுங்க. நீங்களே பண்ணி வச்சுங்க. எகைன், நீங்களா போய் பார்த்துட்டு நீங்க என்ன சப்மிட் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்களா போய் உங்களுடைய ஆர்வத்துக்கு உள்ள பூந்து ஒரு அரை மணி நேரம் இன்னும் நெக்ஸ்ட் ஒன் ஹவர் இருக்குது, உள்ள பூந்து செக் பண்ணிட்டு வாங்க. குட், எக்ஸலண்ட். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா டெக்னிக்கையும் அப்ளை பண்ணுங்க அதில், ரைட்டா? நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டுக்கும் போயிட்டு பாசிட்டிவ் டெஸ்டிங் பண்ணு, நெகட்டிவ் டெஸ்டிங் பண்ணு, ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா, எலிமெண்ட் கிளியராக இருக்கா, அலைன்மெண்ட் கிளியராக இருக்கா, கலர் சரியாக இருக்கா, எல்லாத்தையும் பாரு. நேற்று வரைக்கும் நீ ஐஆர்சிடிசியே ஒரு மாதிரி பார்த்துருப்ப, இன்னைக்கு வேற மாதிரி பாரு. கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கிட்டு பாரு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் மச் பெட்டர். ஸோ இந்த நான் இப்போ சொன்ன கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு நீ பாரு, உன்னுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். உள்ள போயிட்டு ரெண்டு தப்பான இன்புட்டை கொடு, ரெண்டு நல்ல இன்புட்டை கொடு, என்ன ஆகுதுன்னு பாரு. எனவே கடைசியில் வந்து கிரெடிட் கார்டு நீ கொடுத்தா அல்லது யூபிஐ பே பண்ண தான் உனக்கு டிக்கெட் ரிசர்வ் ஆகலாம் ஆகாது. ஓகேயா? நீட்டு அது வரைக்கும் போ, அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடு, விண்டோ ஷாப்பிங் மாதிரி. ஓகேயா? அதே மாதிரி எங்கள் எல்லா இடத்துலையும் சைஸ் மாற்றி மாற்றி கொடு. அதில் லிமிட் ஒன்று கேட்டு தான், இதுலேருந்து இது வரைக்கும் தான் ரேஞ்ச் இருக்குன்னு கேட்டு தான் நீ மாற்றி கொடு, தப்பாக கொடு. அக்செப்ட் பண்ணுதா அல்லது என்ன எரர் கொடுக்குதுன்னு பாரு. லிஸ்ட் பாக்ஸில் செலக்ட் பண்ணிப்பார், ஒரு ஒரு ரேடியோ பட்டனே கிளிக் பண்ணிப்பார். சாஃப்ட்வேரில் மட்டும்தான் இது பண்ண முடியும். மெடிசனில் போயிட்டு சும்மா அவன் கையை கீறிப்பார், அவன் கண்ணை நோண்டிப்பார், அதெல்லாம் பார்க்க முடியாது. மருத்துவத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது, மெடிசனில் சான்ஸே இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ண சும்மா அந்த ஒரு ரயில்வே பண்ணுறோம், அந்த கோச்சில் வந்து சும்மா அந்த நட்டை கட்டி விட்டுப்பாருலாம் சொல்ல மாட்டான். அப்படிலாம் பண்ணக்கூடாது. சாஃப்ட்வேரில் மட்டும்தான் இந்த விண்டோ ஷாப்பிங் அல்லது எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங் செலவில்லாமல் சேதாரம் இல்லாமல் பண்ண முடியும். மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் பண்ணவே முடியாது, சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் பார்த்துப்பேன். சரியா? ஸோ இன்னைக்கு நான் என்னுடைய கிளாஸை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஹவர் நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ் ஐஆர்சிடிசியில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புக்கிங் கேன்சலேஷன், ட்ரெயின் ஃபெச்சு, ட்ரெயின் சர்ச், பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக், இதுக்கெல்லாம் அந்தந்த ஸ்க்ரீனில் என்ன எலிமெண்ட் இருக்குன்னு பாரு. உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங் பண்ணு, கரெக்டான இன்புட்டை கொடு, தப்பான இன்புட்டை கொடு, என்ன மாதிரி சிஸ்டம் பிஹேவ் பண்ணுதுன்னு பாரு. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் இப்போ கிளியரா இருக்குதா? குட். ஸோ நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு கிளாஸை. நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். இந்த டீச்சர்ஸ் இன்னைக்கு திங்கள் புதன்கிழமையா? ஓகே, புதன்கிழமை மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. நான் என்னுடைய கிளாஸை இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு நான் முதல்வன்.